ரொம்ப அருமையான காட்சி. தினந்தோறும் காக்கைக்கு குருவிக்கு காக்கைக்கு சாப்பாடு வைப்பேன். அதை பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், மரங்கொத்தி வந்திருக்குது, ரெண்டு குயில் சாப்பிடுது, நம்மால் இயன்றது ஏதோ ஒன்று. ஒரு ஒரு ஜீவன் வாழ்கிறது அந்த ஒரு பசிக்கு தான், அந்த வயிற்றுக்கு தான் வாழ்கிறோமே தவிர வேறு எதுக்குமே இல்லை. சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக அது பகிர்ந்து சாப்பிட்றதுங்க பாருங்கள். இப்போ மரங்கொத்தி போகுது, மரங்கொத்தியும் போய் சாப்பிட போகுது. ரொம்ப அருமையான காட்சி. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு குயிலுமே உக்காந்துச்சு. ரெண்டு குயிலும் உக்காந்து சாப்பிட்ற நேரத்தில் நம்ம காக்கா வந்து துரத்தி விட்டுச்சு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆளே கிடையாது. அப்புறம் காக்கா துரத்தி விட்டு அது சாப்பிடுன்னு பார்த்தா சாப்பிடல, அது போயிட்டார். அப்புறம் பாருங்கள் ரெண்டு குயிலும் வந்து சாப்பிட்றாங்க. மரங்கொத்தி வெயிட் பண்ணின்னு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணுறாரு. சாப்பிட்றதுக்கு விடலை அவங்க குயில் ரெண்டு பேரும். அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க, இது மட்டும் அவங்க நின்று பார்த்துனுக்குது. நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று, வேறு எதுவும் நம்ம செய்ய முடியாது. இந்த மாதிரி செய்யறது மட்டும்தான் நம்மளால் புண்ணியமாக இருக்கும் நமக்கு. இதோ இப்போ போது, இப்போ காக்கை போய் களைச்சி விட்டுச்சு, துரத்தி விட்டுச்சு. இதுவும் தின்ன மாட்டேங்குது, அதுங்களே தின்ன விட மாட்டேங்குது. இப்போ மரங்கொத்தி வந்து சாப்பிட்டுருக்கு. ரொம்ப அருமை, அற்புதமான காட்சி, வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. தினந்தோறும் இந்த மாதிரி எதுனா செய்யணும்னு நமக்கு நான் நினைப்பேன், ஆனால் என்னால் முடியாது. ஆனால் வேலை செய்கிற இடத்துல வர இடத்துல கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வச்சுருவேன், எதுனா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு. அதையும் சில சாப்பிடாமல் கீழே தட்டி விட்டாங்கன்னா அது வந்து யார், பெரிய மரவட்டை, நத்தை, இதெல்லாம் போய் சாப்பிட்றாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு ஒரு பொடி டெய்லி வச்சுட்டாக்கா எதுனா சாப்பிட்டு போயிட்டுன்னு பார்த்தா இத்தனை ஜீவராசிகளும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் அலையிறாங்க. தெரிஞ்சுங்க, வீட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வைக்கலாம், கொஞ்சமாக சாப்பாடு வைக்கலாம், எதுனா ஒன்று சாப்பிட்டு போவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களால் முடிஞ்ச சேவைகள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஜீவராசிகளுக்கு கொடுங்க, தப்பு இல்லை. நம்மளால் வாழ்க்கையில் வேறு என்ன கொண்டு போகிறது கிடையாது. இந்த மாதிரி புண்ணியம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போக முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.